காவல் அப்படின்னாலே பொன்னியின் செல்வன் அதுதான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அதுக்கு இணையாக சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இல்லாமல் நல்ல நல்ல கதைக்களங்களோட நிறைய தமிழ் நாவல்கள் இருக்கு. அந்த வரிசையில் பொன்னியின் செல்வனுக்கு இணையாக சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கிற ஒரே நாவல் சாண்டிலியனின் யவனராணி. நம்ம சேனலில் யவனராணி கதையை, அதாவது இந்த நாவலை நான் கதையாக சொல்லிட்டுருக்கேன். இதுவரைக்கும் நம்ம 12 சாப்டர்ஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நம்ம 13-14 கவர் பண்ணிடலாம். இப்போ தான் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் யவனராணி கதையில் இருந்த 12 சாப்டரோட பிளேலிஸ்ட்டும் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையெல்லாம் பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். டைபீரியஸ் கிட்ட இருந்து மடத்திலிருந்து தப்பிச்ச பிரம்மானந்தர், இளஞ்செழியன், பூவழகி, பூவழகியோட தோழிகள் எல்லாரும் ஒரு ரதத்தில் பயணித்து போயிட்டுருக்காங்க படகு துறைமுகத்துக்கு. ஆனால் போகிற வழியில் அந்த குதிரை மாறி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அவங்க யாருமே கவனிக்கலை. இதுவரைக்கும் நம்ம போன பகுதியில் பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். காலையில் விடிஞ்சிருச்சு. வணிகர்களெலாம் அவங்கவுங்க கடையை திறந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரதம் போய்கிட்டே இருக்குது. பட்டின பக்கத்தை தாண்டி மறுவூர் பக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 தேர் இருக்கும், அதாவது கடை வீதி இருக்கும். அதில் ரதம் தெற்கு பக்கமாக போகிறதுக்கு பதிலாக வடக்கு பக்கமாக மாறி போயிட்டுருக்கும். இதை பிரம்மானந்தரோ இளஞ்செழியனோ பூவழகியோ கவனிக்க மாட்டாங்க. ஆனால் பூவழகியோட தோழி இன்பவள்ளி இதை கவனிச்சிருவான். இதை கவனித்த மாத்திரத்தில் பூவழகிக்கு செய்கை காமிச்சு ரதம் வேறு திசையில் போகுது அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிடுவான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பூவழகி எப்படியாவது இந்த விஷயத்தை இளஞ்செழியன்கிட்ட சொல்லியே ஆகணும். அவன் கண்களை மூடி எதையோ யோசிச்சுட்டே இருக்கான். அவனை தொட்டு கூப்பிட்டு சொல்லணும் இவளுக்கு கூச்சமாக இருக்குது. இதை கவனித்த இன்பவள்ளி, இதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை, உங்கள் விஷயத்தை அப்புறம் பார்த்துக்குங்க, முதல்ல அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு செய்கை காமிக்கிறான். ஏன்னா வாயை திறந்து சொன்னால் ரதம் ஓட்டுறவன் வந்து எச்சரிக்கை ஆகிடுவான். அதனால எல்லாமே செய்கையிலே பேசிக்கிறாங்க. வேறு வழி இல்லாத பூவழகி கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு இளஞ்செழியனை கையை தட்டி அவனுக்கு கண்ணாலேயே ரதம் வேறு திசையில் போகுது அப்படிங்கிறத காமிக்கிறான். பார்த்த நொடியிலேயே விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட இளஞ்செழியன் அவனோட காலை வச்சு தடவி தடவி பிரம்மானந்தரை கொஞ்சம் எச்சரிக்கிறான். இப்போ ரதத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வண்டி வேறு திசையில் போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. பிரம்மானந்தர் கொஞ்சம் யோசிச்சுட்டு தன்னோட முழு பாரத்தையும் அந்த வண்டி ஓட்டுறவன் மேலே அப்படியே சாக்கிறாரு. அவனால் வண்டி ஓட்ட முடியாமல் வண்டி தாறுமாறாக போகுது. அவனோட கையை இறுக்க பிடிச்சி முறுக்கிறாரு. வண்டியை ஏன் மாற்றி ஓட்டிகிட்டு போகிற அப்படின்னு, நீங்கள் சொல்கிற இடத்துக்கெலாம் போக முடியாது அப்படின்னு அவன் பதில் சொல்கிறான். அவன் வேறு குரலில் மாற்றி பேசுகிறான் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே புரியுது. ரொம்ப கோவப்பட்ட பிரம்மானந்தர் அவனை வண்டியிலேருந்து தள்ளி விட்டுறாரு. தள்ளி விடும்போது தான் அவனோட அந்த முகத்தை கவனிக்கிறாங்க நம்ம ஹிப்பாலஸ் தான் அது. ஹிபாலஸ் நீயா அப்படின்னு படைத்தலைவன் ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. இது மடத்தோட குதிரை வண்டியாச்சு, இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு ரொம்பவே சந்தேகமாக கேட்குறான் இளஞ்செழியன். இல்லை படைத்தலைவரே, நம்ம மாளிகையிலேருந்து கிளம்பும் போது டைபீரியஸ் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். நான் அதை கவனித்த மாத்திரத்திலேயே நான் வழியை மாற்றி காட்டுக்குள்ளேயே திரும்ப போயிட்டேன். உங்களுக்கே தெரியும்ல, அந்த காட்டுக்குள்ளே ஒருத்தர் ஒளிஞ்சிக்கிட்டால் திரும்ப கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் டைபீரியஸ் ரொம்ப புத்திசாலி, நான் பாதி தூரம் வந்த அந்த பாதையோட வழியை வச்சேன், அவன் மடத்துக்கு தான் கரெக்டாக வந்து சேருவான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால நான் மறைஞ்சிருந்து மடத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துட்டேன். அப்போ டைபீரியஸ் யவனராணியை கூட்டிக்கிட்டு வெளியே போகிறதையும் அங்கே ஒரு சீடன் ஓன அலறதையும் அவன்கிட்ட போய் டைபீரியஸ் கேட்டான், எதுக்கு அலர்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, உங்களை பார்த்த பயத்தில் நான் அப்படி கத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் டைபீரியஸ் அவனை எதுவுமே பண்ணலை. என்னது, எதுவுமே பண்ணலையா? படைத்தலைவனுக்கு ரொம்பவே ஆச்சரியம். ஒருத்த மேலே சந்தேகப்பட்டு அவனை விட்டுட்டு போகிறான் அப்படின்னா அவன் வேறு எதையோ எதிர்பார்க்குறான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம இனிமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு இளஞ்செழியன் சொல்கிறான். சரி, நம்ம இங்கே இருந்தால் நம்மளுக்கு ஆபத்து தான், வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு ஹிபாலஸ் மறுவூர் பக்கத்துக்கு போகிறான். அங்கே வணிகர்கள் வாழ்கிற மிகப்பெரிய தெரு இருக்குது. ரொம்பவே நெருக்கமான வீடுகள், குட்டி குட்டி வீடுகளாக இருக்குது, பெரிய பெரிய மாளிகைகளும் இருக்குது. அதுக்குள்ளே யவன வீரர்கள் புகுந்து தேடணும் அப்படின்னா ஒரு 2-3 நாளாச்சும் வேணும். நல்ல இடத்த தான் ஹிப்பாலஸ் தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படின்னு பிரம்மானந்தர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அங்கே இருக்கிற ஒரு அரபு நாட்டு வணிகரோட மாளிகையில் இவங்க எல்லாரையுமே தங்க வைக்கிறாரு.
அவர் உள்ள கூட்டிட்டு போயிட்டு, இதுக்கு முன்னாடியும் 4 அறைகள் இருக்கு, இதுக்கு அப்புறமும் 4 அறைகள் இருக்கு, இதுக்குள்ள உங்களை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், நீங்க சந்தோஷமா நீங்க வந்து ஓய்வு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாரு அந்த அரபு வணிகர். குளிக்கிறதுக்கு, தங்குறதுக்கு, மாத்திரை உடை எல்லாமே அந்த மாடியிலே அந்த அறையிலேயே கொண்டு வந்து எல்லாத்தையுமே கொடுத்து அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறாரு. ஆனால் இவங்களுக்கு தான் என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு ரொம்பவே கவலையாகவே இருக்கிறாங்க. இந்த ஓய்வு எடுக்கக்கூடிய மனநிலை அவங்களுக்கு இல்லை. இப்போ நான் போய் வந்து வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போகிறான். போனவன் சாயங்காலம் ஆயிடுது, இருட்டுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரான். வரையில் ஒரு பெரிய மூட்டையோடு உள்ளே வரான். வந்தோடனே என்னாச்சு, என்ன இந்த மூட்டை அப்படின்னு எல்லாரும் விசாரிக்க, இந்த வீதிக்குள்ளே நிறைய யவன வீரர்கள் இருக்காங்க, உப்பு விற்கிறவன் மாதிரி தான் நானே வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சரி, வெளியில் என்ன நிலவரம் அப்படிங்கிறத இளஞ்சலியன் வந்து ஹிப்பாலஸ்ட்டை விசாரிக்க, ஹிப்பாலஸ் சொல்கிறான், வெளியில் வந்து எதுவுமே பெருசாக மாறின மாதிரி தெரியல, பழையது பழையது மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன, அங்கங்கே யவன வீரர்கள் தாங்க சாதாரணமாக நடமாடுறத நினச்சிக்கிட்டு காவல் காத்துட்ருக்காங்க, வெளிப்படையாக அவங்க எதுவுமே காமிச்சிக்கலை அப்படிங்கிறத சொல்கிறான். இவன் சொல்கிறதெல்லாம் வச்சு பிரம்மானந்தர் யூகிக்கிறாரு. சரி, டைபீரியஸ் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறான். ஏன்னா அவன் திடீர்னு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பகுதியான அந்த பூம்புகாரை கைப்பற்றிட்டான், சேர சோழ பாண்டியர்கள் 3 பேரை இவன் எதிர்க்கிற மாதிரி இருக்கும், அது அவனுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால இப்போதைக்கு அவன் அமைதியாக செயல்படுறான் அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியுது. ஆனால் உள்நாட்டிலேயே உறையூரில் இப்படி ஒரு நிலைமை இருக்குது, அதாவது இளஞ்சிச்சனியோட பையனை காணா அப்படிங்கிறதும், இல்லை உள்ளூருக்குள்ளேயே சில பூசல்கள் இருக்குது அப்படிங்கிறதும் இன்னும் வந்து டைபீரியஸ்க்கு தெரியாது. அதுக்குள்ள நம்ம எப்படியாச்சும் உன்னோட படையோட சேர்ந்து அவனை இங்கேருந்து விரட்டிடணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாரு நம்ம பிரம்மானந்தர். அதுக்கான வழியோடு தான் நான் இப்போ வந்தேன் அப்படின்னு ஹிப்பாலஸ் சொல்ல ஆரம்பிக்கிறான். இன்றைக்கி கொற்கைக்கு ஒரு கப்பல் போகுது. அந்த கப்பல் நம்ம படகு துறைமுகத்தில் இருந்து இல்லாமல் சங்க துறைமுகத்திலேருந்து கிளம்புது. அது வழியாக நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம தெருவுலேருந்து அரபு நாட்டு வணிகர்கள் கொஞ்சம் பேர் அந்த கப்பலில் போகிறாங்க. அவங்களோட சேர்ந்து வணிகர்களோட வணிகர்களாக கலந்து போய் நம்ம எப்படியாவது அந்த கப்பலில் ஏறிட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஹிப்பாலஸ் சொல்கிறான். இது ரொம்பவே நல்ல திட்டமாக பிரம்மானந்தருக்கும் இளஞ்சலியனுக்கும் பட உடனே ஒத்துக்கிறாங்க. அரபு நாட்டு வணிகரும் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் உடைகளை தயார்படுத்தி கொடுக்குறாரு. இவங்க எல்லாரும் அந்த அரபு நாட்டு வணிகர்களோடு இணைஞ்சு ஒன்றும் பிரச்சனையே இல்லாமல் அந்த சங்க துறைமுகத்துக்கு வந்துடுறாங்க. கப்பலில் ஏறுறதுக்கு முன்னாடி துறைமுகத்தில் சுங்க சாவடி இருக்குது. அங்கே எல்லாரும் அவங்களோட பொருளை காமிச்சு அதில் புளிச்சின்னத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கப்பலில் ஏறணும். முதல்ல பிரம்மானந்தரும் ஹிப்பாலஸும் புளிச்சின்னத்தை வாங்கிக்கிட்டு நகர ஆரம்பிச்சிட்டாங்க. மூணாவதாக பூவழகி போகணும். பூவழகியை பார்த்த உடனேயே அங்கே சுங்கச்சாவடியில் இருந்த அந்த ஆளுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இந்த முத்துக்கள்லாம் அவ்வளோ விலை உயர்ந்ததில்லை, இதை விற்கவா போகிறீங்க அப்படின்னு அந்த ஆள் நிமிந்து பார்க்குறான். பார்த்த பூவழகிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அது டைபீரியஸ். டைபீரியஸ் பிரம்மானந்தர் ஹிப்பாலஸ் பூவழகி இவங்க 3 பேரையும் கண்டுபிடிச்சிட்டார். சரி, இளஞ்சலியனை தேடலான்னு பார்த்தா பூவழகிக்கு பின்னாடி வந்த இளஞ்சலியனை காணோம். பூவழகிக்கே ஆச்சரியம், அவன் எங்கே போனான் அப்படிங்கிறது தெரியல. டைபீரியஸ் முக்கியமாக இளஞ்சலியனை பிடிக்கணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். அவனை காணா அப்படின்னோடனே ரொம்பவே வந்து கோவப்பட்டுருவான். சுற்றி இருந்த ஆளுங்களை 4 பக்கமும் அனுப்பி தேட சொல்லுவான். கடலில் யாராவது நீந்தி போகிறத பார்த்தீங்க அப்படின்னா தயவு தாட்சணியம் இல்லாமல் வில்லெறிஞ்சு கொன்றுங்க அப்படின்னு சொல்லியும் உத்தரவு கொடுத்துருவான். பிரம்மானந்தர், பூவழகி, ஹிப்பாலஸ் இவங்க எல்லாரையுமே சிறைப்பிடிச்சு ஒரு மாளிகையில் கொண்டு போய் வச்சுருவான். ஆனால் அதை சிறைப்பிடித்த மாதிரியே அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த மாளிகை ரொம்ப அழகாக பெருசாக இருக்குது, இவங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. ஆனால் இவங்களை சிறைப்பிடித்து அந்த மாளிகையில் வச்சுருக்கோம். அதே மாளிகையில் தான் யவன ராணியும் இருக்குது. யவன ராணிக்கு படைத்தலைவன் தப்பிச்சிட்டான் அப்படின்னு தெரிஞ்சோன்னே டைபீரியஸை திட்டா, இந்த வேலையை கூட உங்களால் ஒழுங்காக செய்ய முடியாதா அப்படின்னு. இவ்வளவு நேரம் வீரமாக இருந்த அந்த டைபீரியஸ் ராணி முன்னாடி அப்படியே ரொம்பவே அமைதியாக இருக்கான். நாளைக்கு காலைக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இங்கே பூவழகி ரொம்பவே பதட்டமாக இருக்கா, இளஞ்சலியன் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. பிரம்மானந்தர் சொல்கிறாரு, டைபீரியஸை எப்படி நம்மளால் புரிஞ்சிக்க முடியாதோ இளஞ்சலியனையும் அதே மாதிரி புரிஞ்சிக்க முடியாது. 2 மிகப்பெரிய சக்திகள் மோதிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அமைதியாக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீ மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காத, நீ அமைதியாக இரு அப்படின்னு பூவழகியை சமாதானப்படுத்துகிறாரு பிரம்மானந்தர். இப்படியே எல்லாரும் ஓய்வெடுக்க டைபீரியஸ் அவனோட அறையில் படுத்துக்கிட்டு நடந்ததையெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே ஓய்வெடுத்துக்கிட்டே இருக்கான். அப்போ அங்கே வந்த ஒரு வீரன் ஒரு அழகான தங்க தட்டில் வச்சு ஒரு ஓலையை கொடுக்குறான். அந்த ஓலையை பார்த்த உடனேயே டைபீரியஸ் ரொம்ப பதட்டமாகி ராணியோட அறைக்கு போகிறான்.
அந்த ராணியை காணும். பயங்கரமாக கோபமான டைபீரியஸ் அந்த பூம்புகாரை நடுங்குற அளவுக்கு பயங்கரமாக கத்துறான். மாவீரன் டைபீரியஸை பதட்டமாற அளவுக்கு அந்த ஓலையில் என்ன இருந்துச்சு, அதை யார் அனுப்புனா, எவன ராணி எங்கே போனா, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். என்னோட கதைகள் எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணணும். மீண்டும் அடுத்த பகுதியில் இணைவோம். நான் உங்கள் அருவி.